Good afternoon, students. Now 11th botany, chapter 2, plant kingdom. In this video, we are going to discuss algae. Okay. In your previous videos, we are discussed about introductions and general characters of algae. Okay. Now, what is the reproductions of algae and its types? Okay. Now in this video we are discussed algal reproduction. In generally in algae there are the three types of reproductions are takes place. Number one, a vegetative reproduction, udal inapperukam. Number two, asexual reproduction. And number three, sexual reproduction. There are the three types of reproductions are takes place in algae. Now we are going to discuss it one by one. Say now vegetative methods of reproduction. So what is vegetative methods? The reproduction that takes place through its body like structures appdi solrom adavadhu adanu udala panbugal mooliyamaga nadaiperakudiya reproductions da vegetative methods of reproduction solrom. So it is divided into several types. So now we are discussing one by one. Okay. Number one, fission. It is a characteristic features of mitotic divisions appdi solrathu. Okay, adavadhu fission abindrathu enna na और इट इस टेक्स प्लेस इन सिंगल सेल ऑर्गेनिज्म्स अदा और सेल आनदु रेंडु सेल आग पिरियुरदु और सेल डिवाइडेड इनटू टू सेल्स और सेल अगेन डिवाइडेड इनटू टू सेल्स आर कॉल्ड फिशन इरंडाग पिरियुरदु अप फाइनल इदिलंदु பார்த்தினா ரெண்டா பிரியுது இது फिशन. सो दीस टाइप्स ऑफ रिप्रोडक्शन आर टेक्स प्लेस इन क्लैमिडामोनस. क्लैमिडामोनस एग्जांपल வந்து क्लैमिडामोनस இங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த செல்ஸ் ஆர் மைட்டாட்டிக் டிவைட்ஸ் மைட்டாட்டிக்லி. அப்போ மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செல் மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் என்னது, ஒரு செல்லு டிவைட் ஆகுது, ஒரு செல் ரெண்டாகும். அந்த எனி ஒன் அண்ட் ஃபர்தர் அந்த நெக்ஸ்ட் ஒன் டிவைடன் டூ அண்ட் தென் அனதர் ஒன் டிவைடன் டூ, இது மாதிரி ரெண்டு ரெண்டாக பெரியது தான் இந்த ஃபிஷன் அப்படின்னு சொல்லி கிளைமேடமான செல் டிவிஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு அனதர் டைப் ஆஃப் ரிப்ரொடக்ஷன் வெஜிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன். This type of methods are expressed through fragments. அதாவது அந்த உடல பண்புகள் துண்டாதல் முறையில் ஏற்படும்போது துண்டாதல் முறை அது துண்டங்கள் அப்படின்னு சொல்கிறது துண்டாத துண்டாகும்போது அந்த கூட ஒவ்வொரு ஈச் ஒன் இஸ் டிவைட் கிவிங் ஏ யங் ஒன் அப்படின்னு சொல்லுது. அப்போ உடல பண்புகளை வந்து இது ஃப்ளாமெண்ட்ஸ்னு வச்சிங்களேன், இது பிரேக் டவுன் ஆகி துண்டாகி போச்சு, இது இது வந்து மறுபடியும் அகைன் டு ப்ரொடியூஸ் தி நியூ ஆர்கானிசம்னு சொல்கிறது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன். இட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இலோத்ரிக்ஸ். இது எதில் சார் நடக்குது அப்படின்னாக்கா இலோத்ரிக்ஸ் அப்படின்ற ஆர்கானிசில் நடக்குதுன்னு சொல்லி. இது வெரி காமன் இன் அவர் அரௌண்ட் டஸ்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் அவர் சரௌண்டிங்கில் வந்து பிற உருங்க மரம் அண்ட் டெஸ்பிசியை பார்ப்போம்லையா, சுகர் கேன் லைக் தட். இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஈவன் சம் ஃப்ளவர்ஸ் லைக் ஐபி ஐபிஸ்கஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் மெத்தட்ஸ். தட் மீன்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் துண்டாடுதல் முறையில் கட் பண்ணி கட் பண்ணி வைக்கும்போது பதியம் போடுதல் சொல்லுங்கள், அதுமாரி மெத்தட் அது அந்த மெத்தட்னு சொல்லுது. த நெக்ஸ்ட்டு பட்டிங். தீஸ் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் டெக்ஸ் பே த்ரூ லேட்டர் பட் அப்படின்னு சொல்லுது. அதாவது பக்கவாட்டு மொட்டுக்கள் மூலியமாக அது ஏற்படும்போது அது பட்டு அப்படின்னு சொல்லுது. எக்ஸாம்பிள் புரோட்டோசிஃபோன் அப்படின்னு சொல்லுது, அதில் வந்து இது நடக்குதுன்னு சொல்லுவோம் பட்டிங் அடிஷ்னல் மொட்டுகள். அதுக்கப்புறம் புல்பில்ஸ் ஸ்மால் வெஜ் ஷேப்டு அப்பண்டஜஸ் அவர் ப்ரெசன்ட் ஆன் த பாடி அப்படின்னு சொல்லுது. அப்போ இடையில ஏற்படும் வெஜ்ஜின்னு ஆப்புன்னு சொல்கிறது, அதில் இடையில ஏற்படும்போது அது துண்டாயிட்டு மறுபடியும் இன்னொரு அந்த ஈச் ஒன் இஸ் கிவிங் ஏ யங் ஒன் அப்படின்னு சொல்லுது. எக்ஸாம்பிள் ஃபேசிலேரியா அதில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்கனைட்ஸ். எக்கனைட்ஸ் இட் இஸ் எ திக் வால்டு ஸ்போர். இட் இஸ் என்ன திக் வால்டு ஸ்போர். இட் இஸ் இன்வால்வ் இந்த பெரினேஷன்ஸ் அண்டு ஜெர்மினேட்ஸ். பெரினேஷனா இட்ஸ் எ லிவிங் ஏ லாங் 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 இயர்ஸ்ன்னு சொல்லுது. பெரினேஷனா பல்லாண்டு வாழக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லுது. இட்ஸ் ஏக்கனைட்ஸ் ஏ திக் வால்டு ஸ்போர் அன்எஸ்பெக்ட்லி த ஸ்போர் வென் த ஸ்போர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் எனி ஒன் பாடி இட் இஸ் வெயிட்டிங் பெரினேஷன்ஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது பல ஆண்டுகளுக்கு உயிரோடவே இருக்கும். வென் எவர் டு ரிட்டர்ன் த ஃபேவரபிள் கண்டிஷன் இட் கேன் ஏபிள் டு ஜெர்மினேட் கிவிங் எங் ஒன் சொல்கிறது. அப்போ அதுதான் எக்னேட்ஸ்னா திக் வால்டு ஸ்போர் அண்டு பெரினேஷன் அந்த பெரினேஷன்ஸ் அண்டு ஜெர்மினேட்ஸ் த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். எக்ஸாம்பிள் பைத்தோஃபோரா அவ்வளோ. நெக்ஸ்ட் ஒன் டியூபர்ஸ். இட்ஸ் டியூபர்ஸ் ஃபவுண்ட் இன் த ரைசாய்ட்ஸ். ரைசாய்ட்ஸ் ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் த வேர் வேருடைய அமைப்பு. ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் டு யூ,
I cannot able to draw the diagram on the board. If you have whenever you watching the class, you should watch along with your textbook. Okay, thank you. So the tubers, tubers found in rhizoids and lower nodes, which means node na adha kannu vidai pagudhu solradhu, the mids between the two internode, but that is called node, kanu adhiliye adhil irukku. Appo enga sir irukku appadina, it is a characteristic features of cara adhilen solranga, adhaadu mottu sir kilangugal appdi solradhu. Appo enga sir irukku, it is found in rhizoids and lower nodes அப்படின்றாங்க. அங்கேருந்து இது மூலிமா இது வந்து இன்னொரு புதிய தாவரத்தை வந்து உருவாக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் செவரல் டிவிஷன்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். நான் வெஜிடேட்டிவ்னு எழுதுங்க, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார், நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஏ செக்ஷுவல் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதாவது பாலிலா இனப்பெருக்கம். இது உடல் இனப்பெருக்கம், இது ஏ செக்ஷுவல்னா பாலிலா இனப்பெருக்கம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் விச் மீன்ஸ் பால் இனப்பெருக்கம் த்ரூ த கேமிட்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ த ஏசெக்ஷுவல், ஹியர் த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நாட் எக்ஸ்பேஸ்ட் பை செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். நம்பர் ஒன், த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜூ ஸ்போர்ஸ். ஜூ ஸ்போர்ஸ் மோட்டைல் ஸ்போர்ஸ் அப்படின்னு, ஜூ ஸ்போர்ஸ் அல்லது மோட்டைல், ஜூ ஸ்போர்ஸ் மோட்டைல் ஸ்போர் அப்படின்னு சொல்லி. எக்ஸாம்பிள், இலோத்ரிக்ஸு அண்டு ஊடோகோனியம். ஜூ ஸ்போர்ஸ் மோட்டைல் ஸ்போர்ஸ், எக்ஸாம்பிள் இலோத்ரிக்ஸ் அண்டு ஊடோகோனியம். அண்டு ஏப்லோனா ஸ்போர், தின் வால்டு நான் மோட்டைல் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லி. இது இஸ் அ தின் வால்டு நான் மோட்டைல் ஸ்போர். எக்ஸாம்பிள், வேகீரியா, வேகீரியல் அப்படின்னு நடக்குது. த நெக்ஸ்ட் அனதர் ஒன் இஸ் ஆட்டோஸ்போர். இட் இஸ் ஏ சிமிலர் டு பேரண்ட் செல்ஸ். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இட் இஸ் சிமிலர் டு பேரண்ட் செல்ஸ், பெற்றோரை ஒத்து காணப்படும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், குளோரெல்லாவில் வந்து இந்த மாதிரி ஸ்போர் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட்டு ஹைப்னோஸ்போர்ஸ். இட் இஸ் அ திக் வால்டு, ஐ மீன் ஏப்லனா ஸ்போர். இது வந்து நம்ம ஏற்கனவே ஏப்லனா ஸ்போர் என்ன பார்த்தோம், இட் இஸ் தின் வால்டு ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தின் வால்டு மோட்டைல்ஸ், நான் மோட்டைல் ஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஹைப்னோஸ்போர்ன்றது திக் வால்டு ஏப்லனா ஸ்போர். எக்ஸாம்பிள், கிளைமடமோனாஸ் நிவாலிஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு டெட்ராஸ்போர்ஸ். டெட்ராஸ்போர், டெட்ரா விச் மீன்ஸ் ஃபோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிப்ளாய்டு கண்டிஷன்ஸ், டிப்ளாய்டுன்னா ஒருமயத்தன்மை இருமயத்தன்மை அப்படின்னு சொல்லியா அப்படி சொல்கிறேன். டெட்ராஸ்போர்ஸ், த டிப்ளாய்டு தேலஸ் ஆஃப் பாலிசைஃபோனியா, த ப்ரொடியூசர்ஸ் ஹாப்ளாய்டு ஸ்போர் ஆஃப்டர் மியாசிஸ். அப்போ குண்டல் பகுப்பு உட்படும் பொழுது அந்த டிப்ளாய்டு ஸ்டேஜில் கூடிய அந்த செல்ஸ் டிவைட் ஆகிட்டு என்ன ஹாப்ளாய்டு ஸ்போர் வந்து கொடுக்குதுன்றது தான் இந்த டெட்ராஸ்போர்ஸ். ஸோ தீஸ் ஆர் கால்டு செவரல் டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆல்கே. The third one is sexual types of reproduction. Okay, so there are the three types of reproduction that takes place in sexual methods. Number one, isogamy. Number two, anisogamy. Number three, oogamy. What do you mean by isogamy, and what do you mean by anisogamy, and what do you mean by oogamy? Okay, so what isogamy? The fusion of two gametes. They may be morphologically and physiologically similar gametes அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஐசோகேமி, அப்போ இந்த ஐசோகேமி அனைசோகேமி ஊகேமியில் ஈடுபடக்கூடிய அந்த ஃபியூஷன் ஆகக்கூடிய அந்த கேமிட்ஸ் எப்படி சார் இருக்குன்னாக்கா, மார்ஃபாலஜிக்கலி அதனுடைய புறத்தோற்ற அமைப்பிலையும் அதனுடைய ஃபிசியாலஜிக்கல் செயலாக்க ரீதியாகவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள், இலோத்ரிக்ஸ். நம்பர் டூ, அனைசோகேமி, த ஃபியூஷன் ஆஃப் எய்தர் மார்ஃபாலஜிக்கலி ஆர் ஃபிசியாலஜிக்கலி டிசிமிலர் கேமிட்ஸ். எக்ஸாம்பிள், பென்ட்ரோரீனா, பென்ட்ரோரீனோ. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அனைசோகேமி அப்படின்றது இந்த ஃபியூஷன் ஆஃப் எய்தர் மார்ஃபாலஜி, ஏதாவது ஒன்று மார்ஃபாலஜிக்கலாக சிமிலராக இருக்கலாம் அல்லது ஃபிசியாலஜிக்கலாக டிசிமிலர், ஏதாவது ஒரு பண்பில் வந்து வேறுபட்டு தன்மை இருக்கக்கூடிய ரெண்டு கேமிட்டுக்கு வந்து பேசுவோம்னா அது வந்து அனைசோகேமி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஊகேமி. போத்து கேமிட்ஸ் ஆர் மார்ஃபாலஜிக்கலி அண்டு ஃபிசியாலஜிக்கலி டிசிமிலர். இதில் ஏதாவது ஒன்று தான் இது வேறுபட்ட தன்மை பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஊகேமின்ற இது என்ன தான், போத் மார்ஃபாலஜிக்கலி அண்டு ஃபிசியாலஜிக்கலி டிசிமிலர் கேமிட்ஸ். எக்ஸாம்பிள், சார்காசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் ஃபியூஷன் ஆகக்கூடிய கேமிட்ஸில் ஏதாவது ஒன்று மார்ஃபாலஜிக்கலாகவோ சரி அல்லது ஃபிசியாலஜிக்கலாகவோ சரி இருந்ததுன்னா அது அனைசோகேமின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே டிசிமிலாக இருந்ததுன்னா அது ஊகேமின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே சிமிலாக இருந்ததுன்னா அது ஐசோகேமி அப்படின்னு சொல்லுங்க. ஐசோ அப்படின்னா ஒத்த, ஓகே. அனைசோ அப்படின்னா எய்தர் ஒன் டிஃப்ரென்ஷியேட்டட். ஊகேமின்றது போத் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் அப்படின்னு சொல்லுங்க. தட் இஸ் எ வெரி ஷார்ட் டேர்ம்
remembering. Okay. Next, here the life cycle shows the distinct alternation of generation as usual followed by other plants. எப்படி மற்ற தாவரங்கள் நடக்குதோ அதுதான் இந்த இதுலயும் நடக்குதுன்னு சொல்றோம். So based on the reproduction, the reproductive is a biological process. It is takes part in very important role in the classification of algae. அப்ப algae வகைப்படுத்துதல்ல இந்த reproduction ஒரு டைப்னு சொல்றாங்க. அப்ப என்ன மாதிரியான reproduction டைப் வந்து இதல நடக்குதுன்றதை பேஸ் பண்ணி ஒரு இந்த வகைப்பாட்டில் இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜென்ரலி இன் ஆல்கே தெர் ஆர் த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆர் டேக்ஸ் பேசுது. நம்பர் ஒன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டு செக்ஷுவல் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஒன் செகண்ட் ரிமைண்ட் யூ. வெஜிடேட்டிவ் மீன்ஸ் த வித்தவுட் ஃபியூஷன் ஆஃப் கேமீட்ஸ் அண்ட் வித்தவுட் ஃபியூஷன் ஆஃப் எனி அதர் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ். எதுவுமே இல்லாமல் அந்த these types of reproduction are takes place through the that means is thallus like string adanude thallus layer nadaiyirukku changes adu fusion ah irukalam fragmentation ah irukna budding bulbils aconites and tubers in the middle. The next asexual spores, this is a very common to you I think you can well known about these types of tissues in your 10th standard அந்த பிளான்ட் ரெகுலேஷன் இன் பயாலஜிக்கல் பார்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படிச்சிருக்கலாம். அதே தான் வர எக்ஸாம்பிள். தென் செக்ஷுவல் மெத்தட்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் த்ரீ டைப்ஸ், ஐசோகேமி, அனைசோகேமி அண்ட் ஓகேமி. தீஸ் த்ரீஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ் அண்ட் ஆல்சோ ஒன் மார்க் கொஷின்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஆஃப்டர் விசிட் த வீடியோ, ஆஃப்டர் சீ த வீடியோ, you have to take your textbook and go through once again along with the diagram. அந்த டயக்ராம் வச்சு நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ எனி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வி டிஸ்கஸ் இன் யுவர் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க் யூ.